ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாலிபக்ஷம் டே எயிட்டோட டின்னர் இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சிம்பிளாக கீ பொடி இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த பொடி எப்படி அரைக்கணுன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட் அதுக்கு கொஞ்சம் மினி இட்லி இருக்கும் இல்லையா அது நான் இட்லி குத்தின்னு இருக்கேன் நீங்கள் நார்மல் இட்லி கூட கட் பண்ணி இந்த மாதிரி பொடி அரைச்சி செய்யலாம் நான் கொஞ்சம் இப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொடி அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எடுத்துக்கிற அளவு வந்து நூற்றம்பது கடலப்பருப்பு நூற்றம்பது உளுத்தம்பருப்பு ஒரு ஐம்பது காஞ்ச மிளகா இது மட்டுமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுனீங்கன்னா வரைக்கும் நிறைய நாள் இட்லி பொடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எள் வாசனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சி கிராம் வந்து எள் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு வெறும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் மட்டும்தான் எடுத்து வருத்துட்டுருக்கேன் கொஞ்சமாக வாசனைக்கு வந்து நான் எள் எடுத்துட்டேன் அளவெல்லாம் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தான் வாசனைக்கு எடுத்துட்டுருக்கேன் எல்லாத்தையும் தனித்தனியாக டை ரோஸ்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ நான் அளவு சொல்கிற திருப்பி நூற்றம்பது கடலப்பருப்பு நூற்றம்பது உளுத்தம்பருப்பு ஐம்பது காஞ்ச மிளகா எள் பிடிக்கும் அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் எள்ளு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அளவு தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி உப்பு சேர்த்து பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தால் சூப்பரான இட்லி மிளகா பொடி ரெடி ஆகிடும் நான் இன்னைக்கு வந்து வாசனைக்கு மட்டும்தான் எள்ளு சேர்த்து நான் அரைச்சின்னு வந்திருக்கேன் அதுக்கப்புறமா பொடி இட்லி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் குத்தின்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தலைச்சின்னு இருக்கேன் அதுக்கப்புறமா வேக வச்சுருந்தேன் மினி இட்லி அதை போட்டு ஒரு தடவை புரட்டின்ட்டேன் அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா இட்லி மிளகா பொடி அதை மேலே தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் குத்தி நல்லா கலந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மில் வச்சோம் அப்படின்னா சூப்பரான வாசனையான கீ பொடி இட்லி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பொடி பொறி பண்ணி பாருங்க இந்த பொடி அளவு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெய் கொஞ்சம் குத்திட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான மெனு வேணும்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் சேனல்ல அப்லோட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்